ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குருவே சர்வலோகானாம் விஷயே பவலோகினாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தே நம. ஓம் சஹனாவவத்து சஹனாபுனக்து சஹவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தில் 260வது மந்திரத்திலேருந்து பார்க்கலாம். இதில் நீ யார்? ரிபு. ரிபு ரிபு நிதாகு. ரிபு குரு நிதாகு வந்து ஆத்மா அனாத்மா இப்போ இதை பற்றி கேட்குறார். ஆத்மாங்கிறது பிரம்மம், அனாத்மாங்கிறது மாயை. இப்போ எது எது உபாதி அப்படின்னா எல்லாமே உபாதி தான். பேசப்படுற எல்லாமே உபாதி தான். பிரம்மம் ஒன்று தான் பாக்கி எல்லாம் உபாதின்னு சொல்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து விளக்குது. நாமம் ரூபாதி ரூபாதிக்கம் நாஸ்தி. நான் நாமரூபம் அல்ல, ஒரு வடிவமோ ஒரு பெயரோ எனக்கு கிடையாது. என்ன அர்த்தம்? நிர்குணம்னு சொல்லுது மந்திரமே. உபநிஷத்தே நேரடியாக நான் நிர்குணம்னு சொல்லப்படுது. அறிவு நிலைகள் இந்த சூக்ஷ்மத்தை அறியக்கூடிய அறிவு இருக்கிறவன் ஒத்துக்கிறான், ஒத்துக்கிறவன் ஞானி ஆகிறான், இல்லை ஞானியானவன் ஒத்துக்கிறான் தானே. எந்த எந்த ஒன்றும் மரத்தை பார்க்குறது சாமானியர்கள், மரத்துக்கு காரணமான வேரை பார்க்குறதும் அதுக்கு காரணமான விதையும் பார்க்குறது தான் ஞானம். அது சூக்ஷ்மம். நான் பார்க்கல, எனக்கு பார்த்தா தான் புரியும்னா தான் அந்த விதைக்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்குங்கிறத நான் பார்த்தா தான் நம்புவேன்னா அந்த விதையை வச்சு பள்ளம் தோண்டி தண்ணியை வச்சு பள்ளத்தில் போட்டு மண்ணை மூடி தண்ணி ஊற்றி அது குறுத்து வந்து செடியாகி மரமாகி பூத்து காய்த்து கனிந்து மறுபடியும் பழமானதுக்கு அப்புறம்தான் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி உள்ள விஷயந்தான். இப்போ எல்லாருக்குமே என்னென்னா அறிவில் தான் எல்லாமே இருக்குன்னு பல முறை சொல்லியாச்சு. நான் அந்த அறிவுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணுங்கிற அறிவு இல்லை. அறிவுக்கு எப்படியா பிரியாரிட்டி கொடுக்கறது? ஒரு தப வாழ்க்கை வாழணும். தப வாழ்க்கைன்னா ஒரு சத்காரியத்தை தொடர்ந்து இடைவிடாமல் செய்யணும், அது வெற்றி அடையும் வரை செய்யணும். அதனால் உங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் உங்களை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் அதனால் நன்மை ஏற்படணும். அப்படி ஒரு வாழ்க்கை தான் மேன்மையான வாழ்க்கை. அதுதான் ரொம்ப எளிமையாக அவங்க வைணவர்கள் சரணாகதி கைங்கரியங்கிற ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. சரணாகத்திங்கிறது இறைவன் ஈசன்பால் அன்பு. கைங்கரியங்கிறது சேவா. அது இறைவனுக்கு செய்தாலும் அடி குருவுக்கு செய்தாலும் அடியார்களுக்கு செய்தாலும் மூணு ஒன்று தான். ஏன்னா அங்கே வினயம் வந்துடும். வினயம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். வினயம்ங்கிறது என்னது? நம்ம கேட்க நம்மளோட மேலானவங்கிற ஒரு அறிவு இருந்ததுனால் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும்? வினயமாக தான் நடந்துக்கணும். நம்மளோட மேலானவங்கங்கிறது நமக்கு தெரியும். அறிவில் தான், வேறு எதுலேயும் மேலாக இருக்க முடியாது. அறிவுன்னா எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க அதை பரிமளிக்கிறாங்க, அந்த அதை மூடி இருக்கக்கூடிய பாசிகளை நீக்கினவங்க, உபாதிகளை நீக்கிய எந்த அளவுக்கு நீங்கள் உபாதிகளை நீக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சூக்ஷ்மமான வல்லமை பெறுகிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சூக்ஷ்மமாக போக போக மனம் வீசுகிறீங்க, வல்லமை பெறுகிறது, பிரகாசம் பெறுகிறது, வேறு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தை. அப்போ அறியாமையில் எல்லாருக்கிட்டையும் நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் வருவேன், இப்படி தான் இருப்பேன்னு வீட்டில் இருக்கலாம். தாய் தந்தையர் ஒத்துக்குவாங்க, வெளியில் ஒத்துக்க மாட்டாங்க.
அப்போ வெளியில் போய் அடிபட்டு வதப்பட்டு இப்படி தான் நடந்துக்கணும்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறது தான் 50 வருஷம் வாழ்க்கை போயிடும். ஆமாம், அது எப்போ அடிபட்டு வதப்பட்டு தான் அது புரியும். அந்த நிலையில் அப்போ பெரியவங்க சின்னவங்கன்னு ஒன்று இருக்கானே இருக்குது, அறிவில் இல்லை. அறிவு எல்லாருக்கும் பொதுவானது. அறிவு நிலையில் நீ உயர்ந்திருக்கியா, மேலே போயிட்டியா? ஓகே. அறிவு நிலையில் உயர்லையா, உயர்ற வரைக்கும் திருக்கோஷி எல்லோரும் சிம்மசப்பணும் திருக்கோஷிக்கு. ஆனால் யமுனாச்சாரியரை பார்த்தா அப்படி வினயம், நமஸ்காரம், பக்தி, ஸ்ரத்த, உண்மையான பக்தி ஸ்ரத்த. அவர் இல்லாட்டினாலும் அவர் மேலே அக்கறை கொள்கிறார். அதனால் நாமரூபாதிக்கம் நாசி, எனக்கு நாமரூபம் இல்லை, வேதமே சொல்லுது. சகனத்தை பிடிச்சிக்கி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் போடுறோம், வழி வகுக்கிறோம். இதுக்கு இதுக்குள்ளே இப்படி இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி இருக்கணும்னு சட்டத்திட்டங்களை எல்லாம் போடுறோம். யாருக்கு? அறிவினர்களுக்கு சட்டத்திட்டம் அவசியம். அறிவினர்களுக்கு சட்டத்திட்டம் அவசியம். ஹெல்மெட்டு போட்டு போடான்னா எவன் போகிறான்? ஹெல்மெட்டு போட்டு போகலன்னா 5000 ரூபா பெனால்ட்டினா என்ன பண்ணுவான்? போட்டு போகிறான். யாருக்கு, யாருக்காக போட்டு போகிறான்? அவன் உயிருக்கு போட்டு போகிறான்னா 5000 ரூபாய்க்கு போட்டு போகிறான்னா 5000 ரூபாய்க்கு தான் போட்டு போகிறான். அவன் உயிருக்கு மதிப்பு 5000. என்ன பண்ணுற, இங்கே ரொம்ப மோசம். இங்கே தமிழ்நாடு ரொம்ப மோசம். சரி, நாமரூபாதிக்கம் நாஸ்தி. போஜ்யம் வ போக புக் சவா, போஜ்யம் போகமும் போக புக் அனுபவிப்பவனும் வெவ்வேறு அல்ல, இல்லை. சத்துவா அசத்துவா, நல்லதும் அதாவது இருப்பும் இல்லாததும் என்பது இல்லை, இருக்கிற மாதிரி தோன்றது. தோன்றதுன்னா தெரியுது, அனுபவத்தில் இருக்கு, ஆராய்ந்தால் இல்லை. யஸ்ய நாஸ்தி க்ஷரம் அக்ஷரம், அழியக்கூடிய பொருள் அழியாத பொருள் இங்கே எதுவுமே இல்லை. குணம் வா விகுணம், குணம் சகுணம், உருவம் நிர்குணம், உருவம் இல்லை, வடிவம் வடிவம் இல்லை, உயர்ந்த குணம் இருக்குது குணம் இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே வாபி சம ஆத்மா ந சம்யகா, எனக்கு குணம், குணமற்ற தன்மை, க்ஷரம் அக்ஷரம் இதெல்லாம் இல்லை, எப்போது சமத்துவமாக இருக்கேன், ஏகரசமாக இருக்கேன். ந சம்சயாக, கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே. எஸ்ய வாச்சியம் வாச்சகம் வ சிரவணம் மனநம், பேசுகிறவரும் பேசக்கூடிய பொருளும் கேட்பவரும் கேட்க மனநம் செய்பவரும் யாருமல்ல, எல்லாமே உபாதிகள். கேட்குற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் தோன்றுகிறது. குரு சிஷ்யாதி பேதம் வா, குருவும் கிடையாது சிஷ்யனும் கிடையாது. தேவலோக்காக அசுரலோக்காக கிடையாது, சுராக அசுராக கிடையாது, தேவர்கள் அசுரர்கள் கிடையாது. எத்தனை தர்மம் அதர்மம் இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் பூலோகத்தில் மெய்ப்பொருள் அறியாதவர்களுக்கு இதெல்லாம் உண்டு, நம்புகிறான், சத்தியமாக நம்புகிறான், பொய்யை பூரணமாக நம்புகிறான், மெய்யை விட்டுட்டான். புரியுதா? எத்தனை தர்மம் அதர்மம் வா, சுத்தம் அசுத்தம், சுத்தம் வா அசுத்தம், அன்பபி சுத்தமானது அசுத்தமானது எதுவும் இல்லை. ஆனால் கோயிலில் போய் இப்படி சொல்லுவீங்களா, ஒத்துக்குவாங்களா? அவங்க ஒரு நியமங்களை கடைபிடிச்சு வராங்க, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை உடைக்கக்கூடாது, அது அவங்க நம்பிக்கை. வேதாந்தம் படிச்சிருந்தா அப்படி நடந்துக்குவாங்களா? சட்ட பேண்ட்டை விட உயிர் மேலானதுன்னு தெரியலையே, அங்கே தான் அன்பு நிற்கணும், அறிவு நிற்கணும், ரெண்டும் இல்லை. அவங்க நியமங்கள்லேயே நிற்கிறாங்க, சொல்லுவேன்ல, கொள்கையா சத்தியமான சத்தியத்தை விட்டாச்சு, கொள்கையில் நிற்கிறாங்க. ஏதோ ஒரு உலகத்துக்கு அவங்க அந்த நியமத்தையாவது ஃபாலோ பண்ணுறாங்களே, எனக்கு சந்தோஷம். இது மாதிரி எல்லா கோயிலையும் இருந்தால் நல்லது, எல்லா கோயிலையும் அப்படி இருந்தால் நம்ம எல்லாம் எப்போதும் ஒரே மாதிரி தானே இருப்போம், ஒரு கோயிலில் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் எது மெய்ப்பொருள், பேண்ட் ஷர்ட்லேயே மெய்ப்பொருள் இருக்குது,
என்ன சொல்லிட்டு அதை பாருங்க, சுத்தம் அசுத்தம் வா அன்வப்பி, சுத்தமும் கிடையாது அசுத்தமும் கிடையாது. எத்திர காலம் அகாலம் வா. இப்போ எல்லாருக்கும் அந்த உபநிஷத்து ஞானம் இருந்தால் எல்லோரும் ஒத்துக்கலாம், எல்லாருக்கும் இல்லையே, அப்போ அவங்க இருக்கிறது கரெக்டு தானே. நியமங்கள் அறிவில்லாதவங்களுக்கு நியமங்கள் தான் முக்கியம், அறிவில்லாதவங்களுக்கு நியமங்கள் முக்கியம், அறிவில்லாதவங்களுக்கு நியமங்கள் பிடிக்காது, விதிமுறைகள்லாம் சொன்னால் பிடிக்காது. அப்புறம் அதை பிடிக்க வைக்கிறதுக்கு தான் அது ரோட்டில் அலைஞ்சி தெரிஞ்சு அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நியமம் சொல்லும் ஒத்துக்காது, அது ஒத்துக்காது, அடுத்த ஜென்ரேஷன் ஒத்துக்காது. இப்போ பூர்ணம் அடைஞ்சால் அவன் இருக்க மாட்டானே, இங்கே முக்தி ஆயிடுவானே. எனக்கு பூர்ணமான அறிவு வந்துடுச்சுன்னா இங்கே இருக்க போகிறதில்ல, இங்கே இருக்கிற வரைக்கும் நியமங்கள் கடைபிடித்து தான் ஆகணும். பார்த்தீங்களா, அனைத்தும் ஒரு சென்டரில் ஒரு ஸ்பைடர் எப்படி நடுவில் உட்காந்து 24 ஆரங்களை வச்சு சுற்றி வீடு கட்டுறதோ அதே மாதிரி ரத்தனாபோ ஆற ரத்தத்தினுடைய நாபிக்கு ஆரங்கள் வந்து சேருவது போல இந்த உலகத்தினுடைய எல்லாருடைய கனெக்ஷனும் பரம்பொருளோடு இணைக்கப்பட்டுள்ளது. நெட்வொர்க், கரெக்டான வார்த்தை நெட்வொர்க். அதனால் சுத்தம் வா சுத்தமா கிடையாது, எத்திர காலம் அகாலம் வா திரே, எத்திர காலம் அகாலம். இது நாள் வரைக்கும் எனக்கு காலம் அக்காலம்னா எனக்கு கிடையாது. வா நிச்சயக சம்சயனாகி, இதில் சந்தேகப்படாத, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறேன். கடந்து நிற்கும் பொருள் பிரம்மம், இந்த காலம் இதெல்லாம் உபாதி. இப்போ சொல்கிறதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் உபாதி. அவங்கெல்லாம் உங்களுக்காக ஒரு ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் நடிகர்கள்னு சொல்கிறாரு. நம்ம இது ஒரு பேஸான ரெண்டே லைனில் வேதாந்தத்தை சொல்லணும்னா, ஒரு டைரக்டர் 1000 நடிகர்கள், ஒரு டைரக்டர் 1000 நடிகர்கள். அவர் எப்படி தன்னுடைய கருத்தை கதையாக வசனமாக திரைக்கதையாக பாடல்களாக சண்டையாக ஹீரோ ஹீரோயின் வச்சு கருத்தை சொல்கிறாரோ அது மாதிரி இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் கொடுத்து ஒரு படத்தை எடுக்கிறான். அவர் டைரக்டர் கூட இந்த ப்ரொடியூசர் கூட தெரியாது இந்த கதையினுடைய சூக்ஷமோ நுட்பம் ஜெயிக்குமா தூக்குமா. அவரும் ஒரு ரோல், அவருக்கு பணம் கொடுக்குற ரோல், திரும்பி பணத்தை வாங்குகிற ரோல். ஸோ எல்லாம் யாருக்கு தெரியும், டைரக்டர் ஒண்டிக்கு தான் தெரியும் எங்கே அது சக்ஸஸ் இருக்குது, எங்கே ஃபெயிலியர் இருக்குது, எந்த கேரக்டரை யார் கரெக்டாக செய்வாங்க, யார் இசையமைக்கணும், யார் பாடல் எழுதணும், யார் ஸ்டண்டு போடணும், யார் ஹீரோவாக இருக்கணும், எல்லாரையும் அவர் தான் டிசைட் பண்ணுறான். டைரக்டருங்கிற வார்த்தை இறைவனுக்கு மிகச்சால சிறந்தது, பொருந்தும். அதனால் எத்திர காலம் அக்காலம் வா நிச்சய, எனக்கு உறுதி கிடையாது. எத்திர மந்திரம் அமந்திரம் வா, மந்திரம் எற்றது எது எனக்கு கிடையாது. வித்யா வித்யா எல்லாம் எனக்கு உபாதி தான், ந வித்யத்தை இருப்பதில்லை, வித்யாவும் இல்லை அவித்யாவும் இல்லை. திருஷ்டம் திருஷ்டு தர்சனம் திருஷ்யம், பார்ப்பவன் காட்சி பார்வை, பார்ப்பவன் பார்வை பார்க்கப்படும் பொருள், மூன்றும் கிடையாது. வா ஈசன்மானம் சிறிதளவு கூட கிடையாது. கலாத்மகம் அனாமா அனாத்மா இதி பிரசங்கம் வா என் ஆத்மா இதி, அனாத்மா என்ற வார்த்தையும் இந்த ஆத்மாவே. அனாத்மா நீ எதை சொல்கிறியோ அதுவும் இந்த ஆத்மா தான். ஆத்மானா என்னது, நுரை, ஆத்மா நிலை அலை நுரை மூணாகவும் இருக்குது. இப்போ உபாதிகள்லாம் நுரை, இந்த பபிள்ஸ் மாதிரி கையில் இல்லைன்னா பபிள்ஸாக தெரியும், கையில் இல்லைன்னா போயிடும், தண்ணி தான் இருக்கும், தண்ணி தான் பபிள்ஸாக தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு காற்றோடு சேர்ந்து. அதனால் மனோவாப்பி மனமும் கிடையாது. அனாத்மா இது ஜகத்வாப்பி, ஜகத்தும் கிடையாது, அதுவும் அனாத்மா தான். ஜெகத்வாப்பி நாஸ்தி, ஜகத்தும் இல்லை, ஜகத்தென்றும் இல்லை. நாசியத்தை நிச்சய சர்வ சங்கல்பம் சூன்யத்வாத், எந்த சங்கல்பமும் எனக்கு கிடையாது. சங்கல்பம் என்ன இருந்திருக்கான், ஆசை இருந்த காமம், அவித்யா காமகர்மம், அவித்யா இல்லை அதனால் காமம் இல்லை அதனால் சங்கல்பம் இல்லை.
உள்ள அவித்தியா இருந்துச்சுன்னா காமம் வெளிப்படும், காபத்துக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுவோம், சங்கல்பம் மனசுக்கு போகும், மனசு புலன்களுக்கு போகும், புலன்கள் பொறிக்கு போகும், பொறி வந்து போகங்களோடு தொடர்பு கொள்ளும். ஒரு அல்வா சாப்பிடணும், ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு எந்த ஒரு ஆசை இருந்தாலும் முதல்ல அது கருத்து எங்கே போகுதுன்னா புத்திக்கு தான் போகுது. அதாவது சித்தத்துலேருந்து விருத்தியாக புத்திக்கு வந்து மனதுக்கு போய் புத்தி சித்த விருத்தி மனோவிருத்தி சித்த விருத்தி புத்தி விருத்தி மனோவிருத்தி இந்திரிய விருத்தி அப்புறம் சக்ஷு விருத்தி நாக்கு விருத்தி மூக்கு விருத்தின்னு எல்லா விருத்தியும் வந்து வெளியில் வந்து பொறிகளோட கனெக்ட் ஆகி பொருள்களோடு கனெக்ட் ஆகுது. அது எதுவும் இல்லை. அதனால் சர்வ சங்கல்ப சூன்யத்வாது இப்போ சங்கல்பம் இல்லாமல் இருக்க முடியுமானா? இருக்க முடியும். எப்போ சித்த விருத்தி வராமல் இருந்தால் சித்த விருத்திக்கு தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தியானம் சித்த விருத்தியாக நிரோதம் நிறுத்தணும். ஒரு வாட்டி நிறுத்தினா மோஸ்ட்லி எல்லாத்தையும் லாக் பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ நாளாக என்னது கட்டுப்பாடு இல்லாமல் ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துச்சு, இதை செய்கிறது அதை செய்கிறது இங்கே போகிறதா அங்கே போகிறதா இதை பண்ணுறதா அதை பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பன்முகத்தில் அதாவது மந்தம் மூடன் சிப்தம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம்னு சொன்ன இல்லையா, இந்த விக்ஷிப்தம் தான் என்னது பலவிதமாக அலையிறது. ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 10 பொருள் வாங்கணுங்கிறது தேவையான தேவை 100 ரூபாய்க்கு உள்ள பொருள் தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா தேவை அத்தியாவசியம்னா அடிப்படை 3 விஷயந்தான், அதுக்கு 100 ரூபா போதும். ஆனால் இங்கே மனசு எப்படி இருக்கே, 10 வாங்கணும்னு சொல்லுது, 100 ரூபாய்க்கு 10. இதுதான் இப்போ வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 100 ரூபாயை வச்சுக்கிட்டு 10 பொருளுக்கு ஆசைப்படுறது பன்முகத்தன்மையில் அலையிறது. அப்படி இல்லாமல் அந்த சித்த விருத்தியை நிறுத்தம் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லை சித்த விருத்தியை நிறுத்துகிறோம் ஏகாகிரம் எப்போ வருதுன்னா, இந்த ஓங்காரத்தை பற்றி சொல்லும்போது தியானம் பண்ணுறீங்கல்ல, தியானம் பண்ணும்போது ஓங்காரம் சொல்கிறீங்க, ஆதியில் மத்தியில் இறுதியில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம், இங்கே தொடர்ந்து சொன்னாலும் சரி. ஆனால் முறையாக எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஸ்தூலமாக சொல்லணும், அப்படி சொல்லணும், அப்புறம் மானசீகமாக சொல்லணும், அப்புறமா ஓங்காரம் முடிகிற இடத்துல நீங்கள் மானசீகமாக சொல்லி அடங்குற இடத்துல உள்ளேருந்து சத்தம் குடி கொடுக்கக்கூடிய ஓங்காரத்தை சூக்ஷமமாக கேட்குற ஒரு அறிவு வரும். அது 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவரில் உள்ளேருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு அறிவு வரும். அது தொடர்ந்தால் அது ஒடுங்குற இடம்தான் துரியம், ஸ்தூலம் சூக்ஷமம் காரணம் துரியம், அதான் ஸ்தூலம் சூட்சமம் காரணம் துரியம் அகரம் உகரம் மகரம் அமாத்திரம். இப்போ நீங்கள் ஓங்காரம் சொல்கிறதுனால இதனால் வரைக்கும் இந்த நன்மைகள் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் தியானத்தில் ஓங்காரம் சொன்னால், தியானத்தில் சாமான்யமாக சொல்கிறது வேறு, தியானத்தில் உட்காந்துருக்கும் போது சொல்கிற ஓங்காரத்துக்கு மாண்டூக்கிய உபநிஷத்தில் நம்ம சீரியல் படி 25-26 மந்திரம் ஒரிஜினல் மந்திரமே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ ஓங்காரம் வாய்விட்டு ஜபிச்சினா நீ முதல்ல பிரம்மாவாகிற, இந்த விஸ்வன் தைஜசன் பிராக்யனை விட்டாச்சு, நீ ஓங்காரம் சொல்கிறேன்னா முதல்ல நீ பிரம்மமாகிற, பிரம்மம் பிரம்மா பிரம்மாவாகிற, அந்த இந்த ஸ்தூல உலகத்தை வெல்ற பிரம்மாவாகிற, உலகம் ஃபுல்லாக உன்னுடைய தொழிலில் நீ நிற்கிறல்ல, எந்த தொழிலில் நிற்கிறியோ அது நல்லா பிரகாசித்து முதலிடத்துக்கு வரையும், பிரதம ஸ்தானத்துக்கு வரையும். ஏன்னா அது பிரதம மாத்திரா இல்லை, வேதம் சொல்லுது உபநிஷத்து சொல்லுதுங்க மந்திரம், ஓங்கார சூலமாக ஜபிச்சின்னா பிரம்மாவாகிற, உலகம் ஃபுல்லாக உன்னுடைய டேலண்ட்டு பரவுது, உலக புகழ் வியாப்தம்னு பேர், பிரம்மா மாதிரி பரவி நிற்கிற. 3வது வந்து எத்தனை ஆசைகள் இருக்கோ சர்வகாமான், எத்தனை ஆசைகள் இருக்கோ அது பூர்த்தி ஆகிறது. 3 பிரம்மாவாகிற, 1 தொழிலில் 1 ஆகிற ஆசைகள் பூர்த்தி ஆகிறது. அச்சா 3 அப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய அகரத்தினுடைய பலன் இது. உகரம் ஓங்காரம் ஒரே எழுத்து தான், 3 சேர்ந்தது, பிரித்தா தான் விசாரத்துக்கு தான் பிரிக்கணும், வேறு எங்கேயுமே பிரிக்கக்கூடாது. அகரம் பிரதானமாக உகரம் பிரதானமாக மகரம் பிரதானமாக உச்சரிக்கக்கூடாது, உச்சரிக்கிறது ஓம் ஒரே எழுத்து தான் அது.
போன வாயை திறந்து மூடுறேன். பிரிக்கிறதுக்காக அதுக்குள்ளே மூணு இருக்குன்னு சொல்கிறோம், மாத்திராவோட சேர்த்து நாலு சொல்கிறோமே தவிர விசாரம் பண்ணுறதுக்காக தவிர. அது பலன் எப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேருடைய ஸ்வரூப லட்சணத்தையும் அது வேலை செய்தது. அது சாதாரண வார்த்தை இல்லை, ஓங்காரம் சாதாரண வார்த்தை இல்லை. அதுவும் தியானத்தில் நீ ஜபிக்கிற ஜபம், இப்போ சூலமாக போன வந்து பிரம்மாவாகிற அப்படின்னு சொல்லி, நம்பர் ஒன் புகழ், சர்வ ஆசைகள் பூர்த்தி, மொத்தம் நாலு நன்மைகள் வருதா. நம்பர் ஒன் புகழ், பிரம்மாவாகிற சர்வ ஆசைகளும் பூர்த்தி ஆகுதா. அதே நீ வந்து அந்த ஓங்காரம் ஒடுங்கி, ஓம் ஓம்னு நீ உங்கள் வாய் விட்டு சொல்கிறத ஒடுங்கி மானசீகமாக இப்போ சொல்கிறீங்க, அப்போ உங்கள் பரம்பரைக்கான ஞானசந்ததிகளை உருவாக்குகிறீர்கள். ஞானசந்ததியை உங்களுக்கு மூணு, உங்களுக்கு முன்னாடி போன மூணு சந்ததி, பின்னாடி வர மூணு சந்ததி, நீங்கள் ஒன்று, மொத்தம் ஏழு சந்ததி. என்ன எவனாவது முட்டா பேச சொன்னானா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை நம்பக்கூடாது, வேதம் சொல்கிறது தான் நம்பணும், புரியுதா? ஏன்னா உங்களுக்கு வேதம் சொல்கிறது உள்ளே போக மாட்டேது, முட்டா பேச சொல்கிறது உள்ளே போகுது. ஏன்னா நாம் அவன் பின்னாடி போகிறோம்னா நாம் யார்? ஒருத்தவன் தப்பான விஷயத்தை ஒருத்தவன் கேட்குறான், நான் அவன் யார்? கேட்குறவனும் தப்பானவன் தான், நிச்சயமாக தப்பானது, சந்தேகமே இல்லை. இவனுக்கு அதில் ஈர்ப்பு இருக்கிறனால தான் நான் அவன் பின்னாடி போகிறான், அவன் சொல்கிறது ஆழமாக பதியுது, வேதம் சொல்கிறது எனக்கு தெரியாதுங்கிறான். அதாவது நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறான். சொல்கிறவன் யாருங்கிறத அறிவு இல்லை, சொல்கிறவன் எந்த ஆதாரத்தில் சொல்கிறாங்கிற ஒரு இது இருக்கா இல்லையா? இப்போ எல்லாம் கேட்குறவன் சொல்கிறவன்லாம் எல்லாம் வேதம் சாஸ்திரம் மந்திரங்கள் அணு இதை வச்சா சொல்கிறான், பிரமாணத்தை வச்சா சொல்கிறான். ஒருத்தவனை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை உபதேசம் பண்ணுற எவனாவது ஒருத்தவனை என்னப்போ ஒரு ஆதாரம் எங்கே வச்சுருக்க கொஞ்சம் காட்டேன், அது எந்த மொழியில் இருந்தாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டு பாருங்கள். துண்டகானும் துணியகானும் ஓடுவான், அவங்களுக்கு உபதேசமே பண்ண மாட்டான். இப்போ என்ன உபதேசம் பண்ணவனா யார்? முட்டாபையை தான் உபதேசம் பண்ணுறான், முட்டாபையை கேட்குறான். இதுதான் இப்போ இருக்க அடிப்படை விஷயங்கள். அந்த அதுபடி பார்த்தா ஏழு சந்ததிகள் ஞான சந்ததியை உருவாக்குகிறான். அவன் அவன் பரம்பரையில் யாராவது ஒருத்தவங்க ஞானமே இல்லாமல் அந்த சந்ததிகள் தொடராதான், எல்லாருக்கும் ஞானம் வந்துடுமா ஏதாவது ஒரு கேப்பில். சந்ததிகளில் யாருக்கும் ஞானம் பிரம்ம ஞானம் இல்லாத சந்ததியாக இருக்காதான். இவன் பிறக்கிற குழந்தையே இவனுக்கு ஞானமாக இருக்குமா? எத்தனை விசேஷம் பாருங்கள், ஞான சந்ததி தான் முக்கியமாக. பிரம்மாவாகிற அடுத்தது ருத்ர விஷ்ணுவாகிறாய், விஷ்ணுவாகிறாய் ரெண்டாவது இது. ஓங்காரம் தொடர்ந்தால் முதல்ல பிரம்மாவாகிறாய். சூக்ஷ்மமாக சொன்னால் நீங்கள் ஓங்காரத்தை தொண்ட நீங்கள் எப்படி சொன்னாலும் மூணுத்துக்கும் மூணு பலன் உண்டு. நீங்கள் ஸ்தூலமாக சொன்னாலும் சூக்ஷ்மமாக சொன்னாலும் சொல்லாமல் மாத்திராவாக இருந்தாலும் காரணமாக சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இந்த ஓங்காரம் சொல்ல சொல்ல ஒரு நிலை வரைக்கும் இது, ஒரு நிலை வரைக்கும் அது, ஒரு நிலைக்கு வரைக்கும் அது. அப்படி தான் இந்த மும்மூர்த்திகள் வேலை செய்கிறாங்கங்கிறத சொல்லுது. நீங்கள் அந்த சொரூபத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லுது. இந்த ஏகாகிரங்கிற அதை சொல்ல வந்தேன், ஏகாகிரத்துக்கு அந்த சஞ்சல மனம் இருக்குல்ல அதை நிறுத்துறது ஓங்கார் சொல்லுது. மாண்டோக்கிய உபநிஷத் ஏழு எட்டு ஒம்பது மந்திர படி பார்த்து, நம்ம சீரியல் படி 26, 27, 28. இப்போ ஏகாகிரம் வரும், பிரம்மஞான குடும்பமாக இருக்கும், ஞான சந்ததியை உருவாக்குகிறான். இந்த குடும்பமும் ஞானஸ்வரூபமாக இருக்குது, வீட்டில் ஞானம் எல்லாருக்கும் ஞானம் இருக்கும், பிரம்மஞானம். சந்ததிகளும் ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? சந்ததிகள்ங்கிறது ஒரு சந்ததிங்கிறது ஏழு தலைமுறையான், ஒரு சந்ததிங்கிறது ஏழு ஏழு தலைமுறை. ஏழு தலைமுறை உங்களுக்கு முன்னாடி மூணு ஜென்ரேஷன், பின்னாடி மூணு ஜென்ரேஷன். அப்பா தாத்தா பாட்டன், நீங்கன்னா உங்களுக்கு மகன் பேரன் கொள்ளு பேரன், உங்களை விட்டுடுங்க, நடுவில் நீங்கள், மேலே மூணு கீழே மூணு. அதனால் எவனாவது நெகட்டிவ் சொல்லுவான், நெகட்டிவ் சொல்லாமல் நெகட்டிவ் கேட்கவே கூடாது, காது கொடுத்துக்க ஆதாரம் இருந்தால் சொல்லி கேட்குறேன். இப்போ இது வந்து இப்போ எப்படி விபூதி பூசினா இந்தந்த பலன் உண்டு, விபூதி பூசினா ஐஸ்வர்யம் பிரகாசம் ஆபத்தி நாசம் பாப நாசம் சர்வரட்சை, இத்தனை அட்வான்டேஜ் இருக்குன்னு வேதம் சொல்லுது. தைரியமாக சொல்லலாம், எங்கெங்கே போடணும், எப்படி போடணும், எத்தனை இடங்களில் போடணும், வேதம் சொல்லுது. அதனால அதே மாதிரி தான் இந்த ஓங்காரம், நீங்கள் இவ்வளோ நாள் ஜபிக்காமல் இருந்தீங்க, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஓங்காரம் முதல்ல உங்கள் தொழிலில் நம்பர் ஒன் ஆக்குது.
இப்போ புகழ் கொடுக்குது. பிரம்மஸ்வரூபமாக பிரம்மாவாகிறீங்க, உலகம் ஃபுல்லாக பரவி நிற்கிறீங்க, ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது. அதே ஓங்காரம் சூக்ஷ்மமாகும்போது, மானசிகமாக நீங்கள் சொல்லும்போது ஞான குடும்பமாகுது, ஞான சந்ததிகள் உருவாகுது, ஏகாகிர சித்தம் கிடைக்குது. இந்த சித்தத்தை நிறுத்துறது தாங்க முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. இப்போ நீங்கள் எதுக்கு கண்ணாப்புனான்னு அலையிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு வரும். நம்ம ஏன் கண்ணாப்புனான்னு அலையிறோம்? உலகத்தை போக போக என்ன பண்ணணும்? சூக்ஷ்மமாக போக போக, ஒன்றுக்கு போக போக என்ன ஆகும்? ஒன்றில் நிற்க நிற்க நம்மளுடைய உலகம் உள்ளே பெரு விரிஞ்சிரும். உள்ளே எல்லா உலகத்தையும் உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ உள்ளே அந்த ஒரு உலகம் இருக்குது, உள்ள ஹிருதயத்தில் குகையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்டார் இருக்குன்ற அந்த ஸ்பேஸில் அண்ட சராச்சரங்களும் இருக்குதுன்னு வேதம் பல இடத்துல சொல்லியிருக்கு. தகராலய ரகசியத்தில் இதை தான் பாம்பன் சுவாமிகளும் இங்கேருந்து மொழிபெயர்த்திருக்கார், முயற்சி பண்ணியிருக்கார், நிறையா முயற்சி பண்ணியிருக்கார், எப்படியாவது இவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அவங்களாம் எவ்வளோ சிரமப்பட்டு கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு பாருங்கள். நமக்கு ஹிந்தி தெரியும், அதனால் சம்ஸ்கிருதத்தை பிடிச்சோம். முருகப்பெருமானுடைய கருணையினால் முருகப்பெருமானே இங்கே எல்லா வேலையும் செய்கிறதுனால ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சாதாரண விஷயம் இல்லை, நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு காலத்தில் பிரம்மசூத்திரம் புக்கு வாங்கணும்னா காஷ்மீருக்கு போகணுமா? யமுனாச்சாரி இங்கேருந்து நடந்து போகிறார். இப்போ ராமானுஜர் வரலாறு தெரிஞ்சுங்க, ஓய்வு நேரத்தில் ஒன்று ஒன்று கேளுங்க. 453 எபிசோடு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஒரு பிரம்மசூத்திரம் இந்த மாதிரி புத்தகங்கள் பேரே நீங்கள் காதில் ஓப்பனி செய்து பேரே காதில் வாங்குறது பெரிய விஷயம் அந்த காலத்தில். இன்றைக்கும் இன்றைக்கே இல்லையே, அன்றைக்கி வேதம் நல்லா வைதிகம் பரவி வேதம் பரவி நிற்கிற காலத்திலேயே வெளிப்படாமல் வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் சொல்லணுமா கலியுகத்தில்? ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கோமே, எப்படி வந்தோம்? அதனால் இந்த எத்திர மந்திரம் அமந்திரம் வித்யா அவித்யா நா வித்யத்தே திருஷ்டு தர்சனம் திருஷ்யம் எதுவும் கிடையாது. ஆத்மா அனாத்மா, ஆத்மா தோன்றாத அனாத்மா இல்லை. சர்வசங்கல்ப சூன்யத்வாத், எப்போ சர்வசங்கல்பம் சூன்யாகும்? சித்த விருத்தியிலேருந்து எண்ணங்கள் வருது நின்னாதான் சங்கல்பம் இல்லாமல் போகும். இப்போ சங்கல்பம் பல சங்கல்பம் வச்சுருக்கோம், 10 ஆசைகள் வச்சுருக்கோம், அதனால் 10 பின்னாடி போகிறோம், ஒன்றும் நினைக்கல, ஒன்றும் ஜெயிக்க முடியல. அதனால் சர்வசங்கல்ப சூன்யத்வாதுன்னா அப்போ நீங்கள் சித்த விரோத சித்தத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய எண்ணங்களை முதல்ல நிறுத்துறது தான். அப்போ நீங்கள் ஏகாகிரத்தில் நிஷ்டைக்கு போகிறது தான் ஏகாகிரம். ஏகாகிரம்னு வார்த்தை அர்த்தம் புரியணும்னா நிஷ்டைக்கு போகிறது தான். நிஷ்டைனானது நடுவில் 10வது பிரகாரத்துலேருந்து 9வது பிரகாரம், 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 ஒன்றாவது பிரகாரம் வந்து ஜீரோ ஆகணும். நீங்கள் ஜீரோ ஆகி நிற்பீங்கல்ல, அப்போ நம்மளை மறப்போம் தான். நம்ம அப்போ கூட நம்மளை மறக்கிறோம், மறந்தாலும் நடுவில் நிற்கிறோங்கிற அறிவு இருக்கும். மறந்துட்டோம், நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணலாம் தெரியாது. ஆமாம், நம்ம நடுவில் இருக்கோம், அசையாமல் நிற்கிறோம். இப்போது நம்மளுடைய சித்தானது அசையாமல் நிற்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். சவிகல்பம் அசையாமல் இருக்க பிடிக்கும் உங்களுக்கு, அது பேர் நிஷ்டேன்னு பேர். இதெல்லாம் தாண்டி சித்தம் வந்து விக்ஷிப்தம் தாண்டி ஏகாகிரம் தாண்டி நிருத்தம் தாண்டி நிஷ்டை தாண்டி இருக்கிற நிலையை சொல்கிறேன். அந்த இடத்துல சங்கல்பங்கள் எதுவும் இருக்காது. நமக்கு ஒன்று செய்கிறதுக்கே நமக்கு பத்தாது. இப்போ 108 உபநிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதையை நான் வந்து தமிழ் பண்ணி விசாரம் பண்ணி ஜீவன் முக்தர்களை உருவாக்கணுங்கிற ஒரு குறிக்கோளே போதும். அதுக்கு ஆதாரமாக 3 புத்தகங்களே போதும், வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெளியிலலாம் அலையிறேன்னா அது மடத்தணும், ஏன்னா எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நீ ஏகாகிரத்துக்கு போனால் அர்த்தம் புரியுது. நீங்கள் ஆழத்துக்கு போனீங்கன்னா எல்லா அர்த்தமும் மற்றவர்களுக்கு தெரியாத அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. அதனால் நம்ம பேசுகிறோம், மறுக்க முடியாது யாரிலையும். மறுத்தால் நம்ம புரிய வைக்கிறோம், புரிய வைக்க தயாராக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஏன்னா ஆழம் இருக்குது உங்களுக்கு. அது சொல்லும் போதே டக்குன்னு உங்களுக்கு அது ரகசியங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் தேடலில் இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி தேடக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த மெய்ப்பொருளை பிடிக்கணும், அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணுங்கிற நோக்கத்தில் தானே செயல்பட்டுருக்கோம். அதனால் இந்த சர்வசங்கல்ப சூன்யாவை நிறையா ஆசைப்படாதுன்னா சொல்லக்கூடாது. செய்யாத, பார்க்காத, அங்கே போகாது, இங்கே போ, அதெல்லாம் சொல்ல வேணாம். ஒரு டார்கெட்டில் எக்ஸ்பெக்ட் ஆகுனாலே
எல்லாம் ஒன்றில் ஒடுங்கும். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஒன்றில் தான் எல்லாமே இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நம்ம பல விதமாக அலைஞ்சதெல்லாம் அறியாமை தான். குரு இல்லைன்னா அப்படி அலையிறோம். அதான் சொன்னேன் 10 லட்சம் மன்வந்திரம் குரு இல்லைன்னா நம்ம ஞானத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்லணும். விழிப்பு நிலையை கொடுக்கறது குரு தானே. இப்போ நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை என்னோட சேர்ந்து இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேறுபட்டிருக்கா இல்லையா, மேன்மையானதாக இருக்கிறதா இல்லையா, உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி நன்றி உணர்ச்சியோட மெசேஜ் போடுறீங்க? ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு உற்சவம் நடந்தாலும் எந்த காரியம் பண்ணாலும் ஒரு நன்றி உணர்ச்சியோட மெசேஜ் போடுறீங்களே, ஆனந்தத்தை அனுபவிக்கிறீங்களா? அது சொல்லுங்கள். அமைதியை அனுபவிக்கிறீங்க, பதட்டம் இல்லையே, குழப்பம் இல்லையே, அடுத்து என்ன நடக்கும், எங்கே போவோம், என்ன சாப்பிடுவோம், எது அப்படி ஒன்றுமே இல்லையே. காரணம் என்ன? ஒன்று ஆழமாக போனால் அவ்வளோதான், இருக்கிற மெய்ப்பொருள் முத்து வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர வேண்டியதுதான். அதனால் சர்வகாரிய விவரிஜிதம், சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் இல்லாதது ஆசை இல்லை, ஆசைனா விருத்தி, விருத்தி இல்லை அதனால் சங்கல்பம் இல்லை, அதனால் என்னவும் இல்லை, காரியம் இல்லை. சர்வகாரியம் விவரிஜினா விவரிஜனா, எல்லா காரியங்களும் தடுக்கப்பட்டது. இப்போ நீ என்ன பண்ணுற, மாடு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிறத உனக்கு தெரியாது, நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேங்கிறத உனக்கு தெரியாது. ஒரு நாள் நிறுத்தி உட்கார வச்சு கொஞ்ச நாள் இரு. இப்போ கரோனா பண்ணிச்சுல்ல, 3 வருஷம் எல்லாருக்கும் பிரேக் கொடுத்துச்சா இல்லையா? சிந்திக்காதவனா சிந்திச்சானே, குடும்பம்னா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, சமுதாயம்னா என்ன, எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தானே, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. டக்கு டக்குன்னு போனாங்களே தெருவுக்கு, 4 பேர் 5 பேர் போயிட்டு தான் டப்பு டப்பு டப்புன்னு. என்ன பண்ணாங்க அப்போ, என்ன பண்ண முடிஞ்சிச்சு? எத்தனை பணம் இருந்துச்சு, எத்தனை டாக்டர் இருந்தாங்க, எத்தனை சயின்ஸ் இருந்துச்சு, ஒன்றும் காப்பாற்ற முடியலையே. அவ்வளோ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சே, யாருக்கோ போயிடுச்சே. வழி நடத்துறது கூட, கைட் பண்ணது கூட ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே பல இடத்துல நான் பார்க்குறேன். அதனால் இந்த சர்வகாரிய விவர்ஜனாத், காரியங்கள் இல்லாமல் போச்சு, இல்லாமல் போயிடும். கேவலம் பிரம்ம மாத்திரத்வால் பிரம்மஸ்வரூபமாக இருப்பேன். ஒருத்தவங்களை யாராவது உங்களை திட்டினா, சாமானியனாக இருந்தால் நீங்கள்லாம் வெளியே பேண்ட் போட்டுக்கலாம் வெளில போங்கன்னா ஏன் எதுக்குலாம் கேட்போம்ல? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆ, நாங்கள் தான் எழுதி வச்சுருந்தானே, இன்னும் என் மலையாளத்தில் எழுதி வச்சுருக்க, ஒன்று இங்கிலீஷில் இருக்கணும் இல்லை ஹிந்தியில் இருக்கணும். நேஷ்னல் லாங்குவேஜ் என்ன இல்லை, லிங்க் லாங்குவேஜ். நேஷ்னல் லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ்லேயே அதில் இருக்கணும் இல்லை, இல்லை விதிமுறைகளா? அது விதிமுறைகளை தப்புன்னு சொல்லலை, விதிமுறைகளை தப்புன்னு சொல்லவே இல்லை. அது எப்படி மக்களுக்கு தெரியும், தெரியாதவனுக்கு எப்படி தெரியும்? வேறு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கான், அவன்கிட்ட போய் அவனுடைய வல்லமையும் வேகத்தையும் காமிச்சா சுவாமியே ஒத்துக்க மாட்டார். சாமி ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவன் நீங்கள் விதி போட்டு அவன் அவன் வந்து படிச்சுக்கிட்டான் வரான், தெரிஞ்சுக்கிட்டே வேணுங்கன்னு வரானா, அவனை நீ சாப்பிட்டா சொன்னாலாம் சில பேருக்கு புரியாது, ஹார்டாக தான் சொல்லணும். அது அதே நான் அடியன் வரவேற்கிறேன். விதிமுறைகளை பாருங்கள், பெயிண்ட் படிக்கட்டுக்கு அடித்து எல்லோரும் சொல்கிறேன் பெயிண்ட்டு, யாரும் அதை வந்து இது பண்ணாதீங்க, அழுக்கு பண்ணாதீங்க, எத்தனையோ முறை யார் யாரோ சொல்லுவீங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பக்தர்களும் எப்படி வேணாலும் இருப்பான், படின்னு இருந்தால் நீ பெயிண்ட் அடித்தாலும் அடிக்காதனாலும் அவன் சந்தனமுகமாக வைப்பான், அதுதான் அதுக்கு அழகு, அதுதான் பக்தனுடைய கொள்கை. நீ ஞானத்தோட அதெல்லாம் வெள்ளை கலரை நீ வந்து மஞ்சளாக்கிட்ட சண்டை போடுறான், நீ தான் அறியாமல், உனக்கு தான் அறியும். பக்தர்கள்ட்ட போய் அது மாதிரிலாம் பேச முடியாது. இங்கே விளக்கை ஏற்றாதே, இங்கே கற்பூரத்தை ஏற்றாதேன்னா அது மேலே தான் ஏற்றுறான். இங்கே ரொம்ப மோசம், தமிழ்நாடு மகா மோசம், எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது எல்லா விஷயத்துலையும், எல்லா விஷயத்துலையும். நம்ம எப்படின்னு சொல்கிறது, வருத்தம் தான், வருத்தம் தான் படணும். ஆமாம், என்னத்தை சொல்கிறது, வெளியில் போயிட்டு வந்தால் தானே, இதுங்கெல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்களாக இருந்தால் எப்படி தெரியும்? இங்கேருந்து இந்த ட்ரெயினில் ஏறி இப்படியே போயிட்டு ஆந்திரா, கர்நாடகா, குஜராத்து, ஹிமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு மாதம் தங்க வச்சு புரிய வச்சு அப்படியே அழைச்சிட்டு வரணும். கல்கட்டா வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு இப்படி அழைச்சிட்டு வந்தால் நேஷ்னல் இன்டகிரேஷனாக என்னான்னு தெரியும், தேசியம்னா என்னான்னு தெரியும், தெய்வீகம்னா என்னன்னு தெரியும். நிறைய குட்டையில் ஊறி இங்கேருந்து நகர மாட்டேன், இங்கே நிறைய அடிமைகள் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களை வைத்து நான் நாசிகத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறேன்னா எப்படி? இதெல்லாம் இதில் தாங்க கவனம் செலுத்தணும், இதில் தான் கவனம் செலுத்தணும்.
இந்த நாடு நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பரவணுங்க நாட்டுக்கு. இந்த வேதாந்த சிந்தனை, பிரம்மஞானம், கடவுள் யார், நீ யார், சமுதாயம் என்னென்னா, பஞ்சமாபாதகம் முதல்ல ஒழிக்கப்படும். பஞ்சமாபாதத்தை வேரோடு எரிக்கக்கூடிய சக்தி இந்த ஞானத்துக்கு இருக்குது. செஞ்சு பாருங்கள், இருக்கா இல்லை முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அது உண்மையாக இருந்தால் நீ எல்லாத்துக்கும் சொல். இது ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் முடிவெடு. நீ வேண்டான்னு சொல்ல ஒத்துக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அடடா, இவ்வளவு கண்ணை திறக்கிற விஷயம் இருக்கே, நம்ம இதை நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் போயிடுச்சே. இதை பற்றி யாருக்குங்க இருக்குது அக்கறை? யா என்ன சொல், நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதான் இந்த எல்லா கோவில்லையும் அந்த சண்டை மேலே ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் வேதாந்த ஒரு மணி நேரம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பிரம்மஞானம், இந்த நாடு நல்லாயிருக்கும் நீ உண்மையாக நினைச்சால், இந்த மக்கள் நல்லாயிருக்கும் உண்மையாக நினைத்தால், பஞ்சமா பாதங்கள் இருக்காது, எந்த தீங்கும் ஒரு அணுவளவும் இல்லாமல் பண்ணலாம், அறிவு நிலையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் அதுக்காக பிறக்கணும். இந்த பிறவியில் முடியலைன்னா அடுத்த பிறவி இதையே பிரதானமாக செய்வேன், அப்படியே இதே சன்னதியில் உட்காந்து செய்வேன். அவ்வளோ இது இருக்கு, கோபம் இருக்கு. சரி, இப்போ அதனால் என்ன இல்லை, சர்வ காரிய விவர்ஜனா, விவ காரியம் இல்லை, பிரம்ம மாத்திரவாத பிரம்மஸ்வரூபமாக இருக்கான். நே அஸ்தி ஆத்மா அனாத்மா இதி, அனாத்மாங்கிற உபாதிகள் எதுவுமே இல்லை. நீ அனாத்மானு எதாவது காமிச்சா கூட அது என்ன சார்ந்தது தான். நான் அலையாக நிலையாக இருக்குன்னா நடுவில் ஒரு அலை இருக்குது, எண்டில் ஒரு நுரை இருக்குது, மூணு வெவ்வேறு இல்லை, அதுதான் வெவ்வேறு காட்சியாக காட்டுது. அதனால் அனாத்மாங்கிறது எதுவும் இல்லை, நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். தேகத்திரயம் விஹீனாத்மாத், தேகத்திரயம் மூணு மூணு உடம்பு சரி எதுவும் இல்லை, காலத்திரயம் இல்லை, எல்லா திரையமெல்லாம் அஜி அத்திரி திரி எல்லா அத்திரி ஆயிடுச்சு, விவர்ஜனாத் நீக்கப்பட்டது. ஜீவ திரேகுண அபாவாத், ஜீவனுக்கு மூன்று குணம் தமோ ரஜம் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் இல்லை தான். தாபத்திரயம், அதனால் வரக்கூடிய தாபம், ஸ்தூல உடம்புக்கு பசி தாகம், சூக்ஷ்ம உடம்புக்கு காமக்ரோதாதிகள், அப்புறம் காரண உடம்புக்கு தூக்கம் மயக்கம் குழப்பம், இதுவும் கிடையாது, மூன்று லோகமும் கிடையாது. விஹீனாத்வா விஹீனாத்வாத் சர்வம் ஆத்மா இது, இங்கே இருப்பது எல்லாமே ஆத்மா தான். என்னது இங்கே, ஒன்லி ஆத்மா தான், நீர் தான் இருக்குது. நீர் ஒரு இடத்துல நிலையாக இருக்குது, ஒரு இடத்துல அலையாக இருக்குது, ஒரு இடத்துல நுரையாக இருக்குது. அது தெரிஞ்சுக்கோ. கொடுத்துருக்க வேலையை ஒழுங்காக செய்ய, கொடுத்துருக்கிற வேலையை மட்டும் செய். மாற்றி செஞ்சீங்கன்னா பலன் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேறு ஒன்றையும் செய்யலாம். இது தெரிஞ்சால் செய்ய வேண்டியதை செய்வோம். இப்போ கோவிலில் உங்களுக்கு யாராவது உங்களை திட்டினாலும் சரி, அடித்தா கூட சரி, உங்களுக்கு அறிவுரை கூறினாலும் சரி, என்ன செஞ்சாலும் அங்கே கோவிலில் என்னது, இறையாட்சி, இறைவன் தான் செய்கிறான்னு எடுத்துக்கணும், மறுத்து பேசக்கூடாது. எத்தனையோ முறை எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு. நான் என்னுடைய கலரை தான் பார்த்துக்குவேன், பாவிகளுக்கு அதான் இதான் நிலை. நம்ம யார் என்ன அவனுக்கு போய் விளக்க முடியுமா? நானும் ஒரு பக்தந்தாம்பா, உன்ன மாதிரி நானும் பக்தந்தாம்பான்னு சொன்னால் ஒத்துக்கோனா? நம்ம கலரை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன தோணுது, வெள்ளப்போ அப்படின்னு தோணு. அவன் அந்த பேண்ட்டுக்குன்றலாம் அவனுக்கு ஒரு காரணம் இல்லை. பேண்ட்டுன்னா அவ்வளோ பெரிய தவறா, கொள்கையில் நிற்கிறாங்க, மெய் அறிவுக்கு வரல, சத்தியத்துக்கு வரல. இப்போ புரியுதா வித்தியாசம்? அதனால் கோவிலில் எது நடந்தாலும் ஈசன் அங்கே நாம் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் சுவாமி ரியாக்ட் பண்ணுவார், பெருமாள் டெஃபினட்டாக ரியாக்ட் பண்ணுவார். இன்றைக்கி நைட் அவன் தூங்க முடியாது, நேற்று நைட் அவன் தூங்கியிருக்க மாட்டான், இன்றைக்கி நைட் அவன் தூங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுனா சுவாமி நினச்சிட்டு சைலண்ட்டாக போகிறது தான் உத்தமம், அதுதான் அஹிம்சைன்னு பேர். புரியுதா? அவன் ஹிம்சை பண்ணாலும் சன்னதியில் நாம் என்ன பண்ணணும், சகிப்புத்தன்மையோடு சொல்கிறதை ஏற்றுட்டு நம்ம சைலண்ட்டாக போகிறது தான் உத்தமம். நாம் அப்படி இருந்தோம்னா சுவாமி டெஃபினட்டாக என்ன பண்ணுவார், ரியாக்ட் பண்ணுவார். நாம் பண்ணக்கூடாது, தெரிஞ்சுங்க. உங்களை யார் திட்டினாலும் சரி, இதெல்லாம் ஒரு பாடம், லைவான ஒரு லெசன் தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா எந்த குறையும் எந்த தவறுமே செய்கிறேன், இது எப்போதும் போல் ஏறி யதார்த்தமாக இருன்னு
ஒரு கேஷுவலான ஒரு இதுதான் உணவு, ஒரு சத்தமோ ஒரு படாடபமாவோ ஒரு இது இல்லாமல் இருந்தோம், அமைதியாக தானே போனோம். இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது சர்வம் ஆத்மா இதி, இங்கே இருக்கிறது எல்லாமே ஆத்மா தான், அங்கே இறையாட்சி தான் நடக்குது, அதனால் என்ன சொன்னாலும் இறைவன் சொல்கிறதா எடுத்துக்கணும். ஓங்காரம் பற்றி சொல்லிட்டேன். அடுத்தது அருமையான லைன்லாம் வருதுங்க, மிக முக்கியமான ரகசியம். நீங்கள் இந்த இந்த வார்த்தை புரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய முடிவுகள் எடுப்பீங்க, புரிஞ்சுங்க. சித்த அபாவம் அச்சிந்தனையம், சித்தம் இல்லாமல் பண்ணிட்டா சிந்தனை என்பது இருக்காது. இப்போ சித்தம் என்ன ஏகாகிரத்தில் என்ன பண்ணுது, சித்தத்தை காலி பண்ணுது. ஞானம் என்ன பண்ணுது, ஞானாக்னி சித்தத்துக்கு நெருப்பு வைக்குது. சித்தத்துனா சித்தம் ஒரு கண்டெய்னர், புத்தி ஒரு கண்டெய்னர், மனம் ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விருத்தி தான் என்ன பண்ணுது, உங்கள் இது வருது. பல கோடி ஜென்மாவனுடைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சித்தத்தில் தான் வந்து அது ஸ்டோர் ஆகியிருக்கு, அதனால் அதுதான் குடோன். அந்த சித்தத்துக்கு நெருப்பு வைக்கிறது தான் ஞானாக்னி. அப்போ சித்த அபாவம், சித்தத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், சித்தம் அபாவம், சித்தம் இல்லைன்னு சொன்னால், அச்சந்தனீயம், சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நீ ஏன் கவலை, சிந்திச்சா கவலைப்படுவான், சிந்திச்சா என்ன பண்ணுறான், சிந்திக்காதன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, ரொம்ப சிந்திக்காதன்னு, அதை கவலைப்படாதுன்னு. சிந்தான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், சிந்தா, சிந்தனம், சித்த அபாவம் அச்சிந்தனீயம், சிந்தா இல்லாமல் போயிடும், கவலை இல்லாமல் போயிடும். சிந்திக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன சிந்திச்சு சிந்திச்சு என்ன முடிவெடுத்தீங்க, நீங்கள் என்ன செயல்படுத்துனீங்க, நீங்கள் சிந்திச்சு சிந்திச்சுட்டே இருப்பீங்க, கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்க, அது உங்களை என்ன பண்ணோம், அந்த நரகத்துக்குள்ளே வச்சுருக்கோம், ஏதாவது மன உளைச்சல்லையே வச்சுருக்கோம். தொடர்ந்து கிரகம், ஒரு கிரகம் பூந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி மன உளைச்சல்லையே வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும், வந்த வேலையை பார்க்கணும். அந்த கவலை பின்னாடியே போனீங்கன்னா பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போய்டும், நரகத்துக்கு அழைச்சிட்டு போய்டும். எனக்கு அதுவாக நல்லாயிருக்கு, சோகமாக இருக்கிறதே பிடிக்குதுன்னு போனால் இன்னும் கீழே போக வேண்டியதான், அதிபாதாளத்துக்கு. அப்படி தான் நிறைய பேர் குடிகாரனாக மாறுறது, போதை வசு பயன்படுத்துறது, தப்பான ட்ராக்கில் போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் முடிவல்ல. அதெல்லாம் புரிஞ்சுங்க, இதுவே முடிவில்லை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே முடிவல்ல. ஞானம் வந்தால் தான் உங்களுக்கு முக்தியை தவிர இது ஒரு முடிவல்ல, இது ஒரு பெரிய தொடர் கதை. இது எத்தனையோ கோடி வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு, டைரக்டர் ஒருத்தவர் தான் எல்லா ஜென்மாவிலையும், கதையும் ஒரே கதை தான், நம்ம தான் கதையை புரிஞ்சிக்கல. ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்கப்பானா அந்த கேரக்டரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. கேரக்டருக்குள்ள அறிவு உனக்கு யோகிதை இருக்கிறனால தான் அந்த கேரக்டர் ஒன்று கொடுக்குறாரு. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்க, ரொம்ப எளிமையான விஷயம். சினிமாவை வச்சு அழகாக நடத்தின்னு இருக்கேன் நான் பாடம், ஒரு சாமானியனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சினிமாவை எடுக்கிறேன். எனக்கு தெரியாதா, ஹிஸ்டாரிக்கல்லேருந்து எடுக்க தெரியாதா, லிட்ரேச்சர்லேருந்து எடுக்க தெரியாதா, அதெல்லாம் சொன்னதெல்லாம் போதும், யதார்த்தமாக பேசுவோம். அதுக்காக தான் சாதாரண சாமானியனாக பேசின்னு இருக்கேன். அது எனக்கு பிடிச்சதும் கூட, எளியவர்கள் மேலே வருவாங்க, ஈஸியாக மேலே வருவாங்க, அவன் வாழ்க்கையில் விளக்கேற்றிடலாம், ஈஸியாக விளக்கேற்றிடலாம். அவனுக்கு நம்பிக்கை வரணும் முதல்ல, நம்ம பேச்சில் அவனுக்கு நம்பிக்கை வரணும். சத்தியம் புலப்பட்டால் நம்பிக்கை வருது, சத்தியம் யாரையும் சிந்திக்க வச்சிடணும் தெரியுமில்ல, எல்லாரையும் நான் ஸ்டாப் பண்ணிவிடும், சத்தியம் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணும் முதல்ல, ஓடுறது நிறுத்தி நிறுத்திடும். ஏன்னா மனம் சத்தியத்துக்கு அடங்கும். இங்கே சும்மா இருக்கிறவன் கையை ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு வண்டி நிற்காது, ஒரு கான்ஸ்டபிளில் ஸ்டாப் பண்ணுங்கள் டக்குன்னு நிற்கும். ஏன், அவன் யூனிஃபார்ம் போடாதனால நிற்கும், அந்த வல்லமை உண்டு, அங்கே இறைவன் கொடுத்துருக்கான் டேலண்ட்டு. அதனால் சித்த அபாவ அச்சந்தனீயம், சித்தம் இல்லாமல் போனால், இப்போ நம்ம ஏகாகிரம் தியானம் என்ன பண்ணுது, சித்தத்துக்கு தான் நெருப்பு வைக்குது. அந்த உள்ள கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல நெருப்பு வச்சிடுது ஞானம், அழைச்சிட்டு போகிறது தியானம், நெருப்பு வைக்கிறது ஞானம், அதான் ஞானமும் தியானம். சித்த அபாவே அச்சந்தனீயம், தேக அபாவாத் ஜரா, தேகமே இல்லைன்னா அப்புறம் என்ன என் முதுமை. அடிக்கடி 25 சொல்கிறதே சும்மா இந்தமாக யங்ஸ்டராக இருக்கணுங்கிறது அர்த்தம் இல்லை, அது அது ஒரு இயல்பு. எத்தனையோ கோடி ஜென்மாவாக வந்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ என்ன தோன்றுவதும் நிற்பதும் மறைவதும் இன்னும் உங்களுக்கு புரியாது, நான் புரிய வைக்கவும் முயற்சி பண்ணலை, சும்மா ஒரு காமெடியாக லைட்டாக எடுத்துகிட்டு போகிறேன்.
உடம்பு இருந்தால் தானே உனக்கு ஜரா முதுமை மரணம்லாம். உடம்பே இல்லைன்னுக்கு சொல்லுங்க, உடம்பே இல்லைங்கிற ஒரு அறிவு இருக்குது. ஏன்னா உடம்பு எத்தனையோ உடம்பு நம்ம எடுத்துட்டோம், நம்ம பல உடம்புகள் எடுத்துருக்கோங்கிறது உண்மையாக இல்லையா அதை யோசனை பண்ணி பாருங்கள். நம்பிக்கை வருதா இல்லையா? நாம் பல உடம்புகள்லாம் எடுத்து பல பிறவிகள்லாம் கடந்து தான் வந்திருக்கோங்கிறதுல நம்பிக்கை வருதா இல்லையா? லாஜிக்காக சிந்திச்சு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1000 ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குது? ஏன் இருக்குது? எல்லாருக்கும் ஒன்றா இருக்க வேண்டியதானே, ஈக்குவலாக இருக்க வேண்டியதானே, ஒரே பிறவியாக இருந்தா எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கா இல்லையா? அறிவில், கலரில், உயரத்தில், அப்பா அம்மாவில், வீடு லைஃப் ஸ்டைலில், எல்லாத்துலேயும் ஏன் இவ்வளோ வேறுபாடுகள் வருது? அப்போ எத்தனையோ கோடி ஜென்மா, எத்தனையோ கோடி தான், லட்சம்லாம் கிடையாது, எத்தனையோ கோடி ஜென்மா கடந்து 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 தான் இந்த பிறவி வந்திருக்கீங்க. இதை பயன்படுத்திங்க, அதுதான் ஞானம், அதுதான் இறைவன் கருணைன்னு சொல்கிறது. முருகன் கருணை, முருகன் கருணைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு. அது ஃபார்மாலிட்டி அல்ல, மெய்ப்பொருள் அது. முருகன் கருணையினால் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்கிறான். ஓங்காரம் ஜபிச்சா நீ தொழிலில் நம்பர் ஒன் ஆவன். அதனால் தேகாபாவா, தேகமே கிடையாது. அப்புறம் எங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த உடம்புக்காக நான் ஒரு நாளும் ஃபீல் பண்ணதே கிடையாது, தெரிஞ்சுங்க. உடம்பு சரியில்லை வீட்டிலே சொல்ல மாட்டேன், கேட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வந்த பிற்பாடு தான் நீங்கள் கண்டுபிடிச்சா உண்டு. எங்கள் அம்மா வந்து முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சாங்கன்னா உண்டு, நான் சொல்லவே மாட்டேன். இப்போ கேட்குறது பசங்க இருக்கிறதுனால அதெல்லாம் சும்மா பேசிகிட்டு இருக்கோம். கேரக்டர் அது கிடையாது, மதிக்கவே மாட்டோம். மதிக்க மாட்டேன்னா அது ஒரு பொருட்டாகவே தெரியல. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 50 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்கேனே, எல்லாருக்கும் ரிப்பேர் ஆகும். நமக்கு ரிப்பேர் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லைங்கிறேன். ரிப்பேர் ஆகட்டும் ஆகாமல் போட்டேன், அதை பற்றி நான் கவனிக்கிறதே இல்லை. சொன்னேன்னா இனிமேல் தான் ஸ்வீட்டு சாப்பிட போகிறேன். நீ காலையில் பாட்டு போட்டேன்னா எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருந்திருக்கும், என்ன இப்படி எங்கேயும் செலக்ட் பண்ணார் இவ்வளோ பாட்டை. நமக்கு எங்கே சூக்ஷமாக இருக்குது, எங்கே மெய்ப்பொருள் இருக்குன்னு தெரியுது, அதனாலே தொட்டோம். பாட்டுலேயும் லிரிக்ஸ்லேயும் மெசேஜ் இருக்குது, அவன் பாடுறவன்ட்டையும் அந்த டேலண்ட் இருக்குது. அதெல்லாம் நான் டேலண்ட்டை ரசிப்பேன் அடியன், தலை வணங்குவேன். எல்லோரும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. உடனே ஒருத்தர், நேற்று இந்த பாட்டெலாம் எங்கே இருந்துச்சு, எங்கே போகணும், ஏன் போடல? இப்போ இப்படி இப்போ காலையில் எல்லோரும் வெக்ஸாக இருப்பீங்க, ஒன் அவர் இப்போ டிராஃபிக் வேறு போயின்ட்டுருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த பாட்டை உற்சாகமாக இருக்கிற போய் கேட்குறது இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் தான் கேட்கணும் அந்த மாதிரி பாட்டெலாம். அதனால் அவர் வந்து உடனே இப்படி இருக்காரு அப்படி, அதெல்லாம் உங்கள் பார்வையாக இருக்கலாம், என் பார்வை அப்படி இல்லை, அதெல்லாம் அப்பயே மறந்துடுவேன். உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும், அது வரைக்கும் புரியாது அடியான் பேசுறது, லைட்டாக தான் புரியும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண முடியாது. மிருத்யுன் ஜன என்னாச்சு? உடம்பு இல்லை, அதனால் என்ன இல்லை, இந்த உபாதிகள்லாம் இல்லை, உபவாதம் உபத்திரம்லாம் இல்லை. ஜரா நாச்ச பாத அபாவாத், பாதம் இல்லை அதனால் கத்தி இல்லை. பாதம் இல்லையா அதனால் நடந்து, பாதம் தான் நடந்து போயிட்டு இருப்பேன், இங்கே இங்கேயும் அலைவேன், பாதம் இல்லை அதனால் கதி இல்லை, நடப்பு இல்லை. அஸ்தாபாவாத் கிரியா நாச்சா, கை இல்லை அதனால் எந்த செயலும் செய்யலை. இருந்தால் தானே பண்ண போகிற, இல்லைனா இவ்வளோன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்மா ஃபுல்லாக இருப்பேன். புரியுதா? எது இல்லையோ அது இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவேன், ஒரு ஜென்மா ஃபுல்லாக இருக்கிறான். எப்படிலாம் இருக்கானா இல்லையா? ஒன்று இல்லைன்னா ஆண்டவன் கொடுக்கலன்னு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? இல்லைன்னா ஒன்று பூர்வ புண்ணியம் இருந்தால் உனக்கு தானாக நடந்திருக்கும், இல்லையா தபாஸ் பண்ணணும். ரெண்டு தான் மார்க்கம், ஒன்று தானாக நடக்கணும், இல்லை தபாஸ் பண்ணி நடத்தணும். உனக்கு நடத்துகிற வல்லமை இருக்கா, தபாஸ் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கா, நடத்து. தபாஸ் பண்ணால் தான் மேலே வர முடியும், பிரகாசிக்க முடியும். ஒரு சங்கர்ஷம் இருக்கும், ஒரு தேய்ச்சல், ஒரு உராய்வு இருக்கும். உராய்ச்சி பாருங்கள், கையில் வெப்பம் வெளிப்படும், வெப்பம் வந்தால் வெளிச்சம். அஸ்தம் இல்லை, கையில்லை, செயல் இல்லை, காலில் நடையும் இல்லை, உடம்பு இல்லை அதனால் எனக்கு முதுமையும் இல்லை, மரணம் இல்லாதனால நான் பிறக்கவும் இல்லை. எல்லாம் அற்புதமான கருத்து. மரணம் இல்லை அதனால் நான் பிறக்கலை,
முக்கியமாக இப்போ புத்தி அபாவாது சுகாதிக்கம், உனக்கு புத்தி இல்லை அதனால் சுகம் இல்லை. இந்த பாயிண்ட்டில் அண்டர்லைன் பண்ணுங்கள், எழுதிங்க வேணாம். புத்தி அபாவாது சுகாதிக்கம், புத்தி இல்லைன்னா சுகம் இருக்காதுங்க. இதாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாம் இருக்கும், சுகம் இருக்காது. என்ன காரணம்? புத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு பொருளும் தேவையில்லை, வெளிப்பொருள் ஒன்றுமே தேவை. புத்தி நல்லா இருந்துச்சுன்னா வெளிப்பொருள் ஒன்றுமே தேவையில்லை. புத்தி இல்லைன்னா எல்லா பொருளும் இருந்தாலும் சுகம், சுகமாக இருக்கிறதுக்கு சொல்கிறது. புத்தி இல்லைன்னா புத்தி அபாவாத் சுகாதிக்கம், புத்தி இல்லைன்னா உனக்கு சுகமே கிடையாது. அப்போ புத்தி தான் சுகம். புத்தி அபாவாத் அபாவாத் புத்தி அபாவா சுகாதிக்கம். இப்போ ஏன் எல்லாம் துக்கமாக இருக்கான்? லைட்டாக சொல்ல ஸ்ட்ராங்காக சொல்ல, புத்தியே இல்லை, அறிவே இல்லை சுத்தம். நம்ம ஸ்டைல் இதுதான். நான் சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க. இப்போ மந்திர சொல்றது என்ன பண்ண போறீங்க? புத்தி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீ சுகமாக இருக்கிறதுக்கு புத்தி தான் காரணம் சொல்லுது. புத்தி இல்லைன்னா அதாவது அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறாருங்க, தமிழில் சொல்கிறோம். முட்டா பசங்க துக்கப்படுறாங்க. எதுக்குன்னா ஒன்று உடம்பை பற்றி கவலைப்பட்டு துக்கப்படுவான், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி துக்க ஏதோ வரைக்கும் துக்கப்படுவான். ஏன்னா அவனுக்கு சுகம் புத்தி இல்லை. புத்தி அபாவா, புத்தி அபாவா சுகாதிக்கம். அதனால் எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் புத்தி இருக்கணும். புத்தினா ஒன்றில் நிற்கிறது புத்தி. ஒன்றில் நின்னா நீ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன், உனக்கு நேரமே இருக்காது. ஃபஸ்ட்டு நீ ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணினா சாப்பாடு இது பிடிக்கல அது பிடிக்கல, என்ன அது என்னம்மா சொட்டை புளியங்கா என்னென்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் நீ சொல்லுவேன். ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா சாஸ்திரம் சரியில்லை, இது என்ன ஜாதகம் சரியில்லை, கிரகங்கள் கோல் வந்து சூரியன் இங்கே வந்துச்சே கேது அங்கே போச்சே எல்லாம் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். அது வேலையை அது செய்து உன் வேலையை நீ செய்ய. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அறிவு இருந்தால் உன் வேலையை செய். அறிவு இல்லையா அந்த ஜாதகம் பண்ணியே எடுத்துக்கிட்டு எல்லா ஜோதிடம் பண்ணியும் போ, இருக்கிற பணத்தை எல்லாம் விரயம் பண்ணு. புத்தி அபாவா சுகாதிக்கம், புத்தி இல்லைன்னா சுகம் இருக்காது. எவ்வளோ கிளீனாக எதுக்கு எதோட கனெக்ட் பண்ணிட்டே வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னிச்சு பாருங்கள். சித்தம் இல்லைன்னா சிந்தனை இல்லை, தேகம் இல்லைன்னா உனக்கு முதுமை இல்லை, கால் இல்லைன்னா உனக்கு நான் கதி நடக்கிறது இல்லை, கையில்னா செயல்பட போகிறதில்லை, ஆ மரணம் இல்லைன்னா பிறக்க போகிறதில்லை, ஜனனம் இல்லை, புத்தி இல்லைன்னா சுகம் இல்லை. நேர் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. புத்தி இல்லைன்னா சுகம் இருக்கவே, இப்போ சுகம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன அல்ல அர்த்தம்? புத்தி இல்லவே இல்லை அவனுக்கு, சுத்தமாக இல்லை. எப்போ பார்த்தாலும் துவரத்தை தான் இருப்பான். நல்லா சிந்திச்சு பாருங்கள். மறுக்க முடிஞ்சால் மறுத்து பாருங்கள். நான் பதில் சொல்கிறேன், புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அது புரியலைன்னா புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். 8:30 கேட்குறேன். புத்தி அபாவா சுகாதிக்கம் நா தர்மம் நாசி சுச்சி நாசி. தர்மம் இல்லைன்னு சொன்னால் தூய்மை இருக்காது. ஒரு தர்மம் இல்லை, நியமங்கள் இல்லைன்னு சொன்னால் தூய்மை இருக்காது, சத்தியமும் இருக்காது, பயமும் இருக்காது. என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணுவோம். அப்போ தர்மம் முக்கியமா? ஆ, ரிலிஜியஸ் சிந்தனைகள் நாட்டு மக்களுக்குள்ளே இருக்கானா? இல்லை. எது எஸ்பெஷலி சிட்டி பீப்புள்கிட்ட பணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி சுகம் இருக்கும்? தர்மம் இல்லைன்னு சொன்னால் சுச்சி இல்லை, தூய்மை இல்லை, மெய்ப்பொருள் இல்லை, பயமும் இருக்காது. அக்ஷரம் உச்சாரம் நாசி, மந்திர ஜபம் இருக்காது. குரு சிஷ்யாதி நாசி, குரு சிஷ்யர்கள் இருக்க மாட்டார்கள். ஏக்க அபாவே துவதியம், ஒன்று இல்லைன்னு சொன்னால் ரெண்டு இருக்காது. ஏக்க அபாவே, ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஒன்றாம் நம்பர் இல்லைன்னு சொன்னால் ரெண்டாம் நம்பர் எப்படி வரும்? ஒன்று எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்கு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லா நம்பரும் ஒன்றுக்குள்ளே இருக்குங்க, எவ்வளோ ஆச்சரியம். இதுவே போதுமே வேதாந்த தத்துவம் முடிஞ்சு போச்சு. எத்தனை கோடி நம்பர் சொல்கிற, எத்தனை கோடி நம்பர் சொன்னாலும் அது ஒன்றுக்குள்ளே இருக்குது. ஒன்று தான் எத்தனைவா ஆயிருக்கு. ஏ, இதுவே போதுமே அப்பா, இதுவே இந்த மேத்தமெட்டிக்ஸே போதுமே.
ஒன்றுக்குள்ள எல்லா நம்பரும் இருக்கு, எல்லா நம்பருக்குள்ளேயும் ஒன்று இருக்கு. என்ன ஆச்சரியம்! சாதாரண எலமெண்ட்ரி ப்ரைமரி மேத்தமெட்டிக்ஸ் ஒன்றோட தான் எல்லா நம்பராக சேர்த்துக்கிட்டே போகிறோம். ஒன்று ஒன்று, ரெண்டுனா ரெண்டு ஒன்று, மூணுனா மூணு ஒன்று. எத்தனை நம்பர் சொல்லு, சொல்ல பார்க்குறேன். சும்மா சாதாரண லாஜிக் இது. இது அத்வைதம்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஒருத்தர் சொன்ன அத்வைத கடவுளை சொன்னாரா இல்லையா? நம்ம சிஷியர்கள் போதும், நமக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அது போதும். அக்ஷரம் குரு சிஷ்யாதி நாசி ஏகபாவே துவத்தியம் நா, துவத்தியம் நா, துத்தியம் அப்பி நாசி ஏகதா. துத்தியம் இருந்தால் ஒற்று, ரெண்டு இருந்தால் ஒற்றுமை இருக்காது. அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஒன்று தான் ரெண்டு இல்லை, அது அறிவு. அது அறியாமல் நான் வேறு நீ வேறு, இன்னும் எனக்கு ஈக்குவல் பவர் வேணும். சரி, ஈக்குவல் பவர் தானே கேட்டால் ஓவராலாக பண்ணுற நீ, ஈக்குவல் பவருக்கு மேலே பண்ணுற நீ. ஈக்குவலாக இருந்தால் பிரச்சனை இல்லையே, சேர்ந்துருமே. ஈக்குவலாக இருந்தால் ரெண்டும் பொருத்திடும். ஒன்று ஒன்று ப்ளஸாக காமிச்சா தான் பிரச்சனை. நான் துவத்தியம் அப்பி நான் சேக்கத்தா ஏக்கத்தா. சத்தியத்துவம் அஸ்தி சைத்தி கிஞ்சித் அசத்தியம். சத்தியம் இருந்தால் அசத்தியம் இல்லை, அசத்தியம் சம்பவது நான் சம்பவேத் நடப்பதில்லை. அசத்தியத்துவம் இல், அசத்தியம் இருந்துச்சுன்னா எதி பவேத் சத்தியத்துவம் நான் கடிஸ்தி கடிஸ்தி. அசத்தியம், அசத்தியம்னா என்னது? அசத்து இருந்தால் சத்து இருக்காது. சுபம், சுப எது சுபம் இருக்குதுன்னா தான், சுபம்னு ஒன்று இருந்தால் தான் அசுபம்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியும். இப்படி சொல்லுது. இப்போ இல்லை இல்லைன்னு சொன்னதா இருக்கிறத வச்சு சொல்லுது. இப்போ சுபம் எது, எது சுபம்? ஒருவேளை சுபம் இருந்தால் அசுப வித்தி, அசுபம் இருக்கும், இருக்கும் என்பதே. அசுபம் இருக்கிறதுனால தான் சுபம்னு தெரியுது. ஆ, இது கெட்டது, இது கெட்டதுன்னு சொன்னால் தான் நல்லதுன்னு தெரியும். இல்லை இருந்தால் தான் ஹீரோ, ஹீரோ இல்லைன்னா ஒரு ஹீரோ. புரியுதில்ல? வில்லன்னு ஒருத்தன் ஏதாவது நெகட்டிவாக பண்ணால் தான் நான் பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுவேன்னு இவர் இறங்குவார். புரியுதா? அதான் சுபம் எது, அசுபம் வித்தி. அசுபாத்து சுபம், அசுப்தம், அசுப்தம்னு ஒன்று இருந்தால் தான், அசுபம்னு ஒன்று இருந்தால் தான் சுபம்னு வெளிப்படும். அதே மாதிரி தான் பயம் எது, அபயம் வித்தி. பயம் இருந்தால் தான் அபயத்தை தேடி, முருகனை தேடி ஓடுறோம். யாம் இருக்க பயம்னு அவர் சொல்லுவார். பயம் எது, பயம் இருந்தால்தான் அபயம் வித்தி, அபயம் இருப்பதை அறிக. அபயாத்து பயம் ஆப்பு, ஆப்பத்தை த, அபயத்தினால தான் பயத்துக்கு இருப்பு நிலை. பந்தத்வப்பின் பந்தத்வம் அப்பி சேன் மோக்ஷோ. பந்தம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் விடுதலைன்னு ஒன்று கேட்குறேன். உன்னை கட்டி இருக்கிறதுனால தான் கட்ட அவளுங்கன்னு சொல்கிறேன். கட்டியிருக்கிறத உனக்கு தெரியல அவள்னு சொல்லுவியா? இப்போ மக்கள் நிலையாக தான், நம்ம கட்டப்பட்டிருக்கோம், நம்ம அடிமையாக இருக்கோம், நம்ம சிறைச்சாலையில் இருக்கோம், நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கோம், நம்ம அறியாமையில் இருக்கோம், நம்ம வேலைக்காரனாக இருக்கிறோம், நம்ம அடிமையாக இருக்கிறோம். இது ஒன்றுமே அவனுக்கு தெரியலை. தெரிஞ்சால் வேணும் கேட்பான், விடுதலை கேட்பான். அதனால் பந்தத்துவ, பந்தத்துவம் அப்பி சன் மோட்சம். பந்த அபாவே, பந்தம் இல்லை எனில் குமோக்ஷதா, எதுக்கு மோட்சம்? கட்டியிருந்தால் தானே அவுத்து விட சொல்ல போகிற, கட்டவே இல்லை. அதான் மரணம் எதி சேத்து ஜென்மம். மரணம் இருந்தால் தான் ஜென்மம், இறந்தால் தான் நீ பிறப்ப. மரணம் எதி சேத்து ஜென்ம, ஜென்ம அபாவே மூர்த்தின. ஜென்மமே இல்லைன்னா மரணம் எங்கே வரப்போகுது? துவம் இத்தி அப்பி நீ இருக்கிற, நீனு ஒன்று சொன்னால் தான் நான் ஒரு பேச்சு வருது. நான் நான் சொன்னால் உடனே அவன் நான் நீ அப்படின்னு ஆப்போசிட் வருது. துவம், துவம் இத்தி அப்பி பவே ச அகம், நீ இருப்பதால் தான் நான் இருக்கிறேன். நானை தவிர எதுவும் இல்லை, நான் மட்டும்தான். பாக்கியெல்லாம் புரோனவுன் எல்லாமே இல்லை தான், எல்லாமே மித்தியா தான். துவம் அப்படி பவே ச அகம், துவம் நா ச அகம், நீ இல்லைன்னா நானும் இல்லை. லெவல் பண்ணும்போது என்ன சொல்கிறான்? என் உயிரே
நான் அதுவே இதுவே தங்கமே வைரமே சொல்கிறான். கல்யாணமாகி 3 மாதத்தில் போடி அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னா இது போடாங்குது, எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க போடா அப்படிங்குது. அவன் போடிங்கிறான். அதுக்கு முன்னாடி உயிரை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னானா இல்லையா? அதான் துவம் நோச்ச, நீ இல்லையெனில் நான் இல்லை. மந்திரமே சொல்லியிருக்கு. துவம் நா, நீ இல்லையெனில் ச த அகமேவ, நானும் இல்லை. ந இதம் எதி ததேவ அஸ்தி, இதம் அது இதெல்லாம் கிடையாது. இதம் எதி தது ஏவ அஸ்தி தது பாவாத், அது இல்லைன்னா இது இல்லை, இது இருந்தால் அது இருக்கும், அது இல்லைன்னா இது இல்லை. அப்படியே வார்த்தைகளை மாற்றி மாற்றி போடுது. என்னென்னலாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த வார்த்தைகள்லாம் போடுது. 277 வரைக்கும், 274 வரைக்கும் எத்தனை ஆரம்பித்தோம், 270 ஆரம்பித்தோம், 268 ஆரம்பித்தோம். 260லேருந்து 68 74 வரைக்கும் பார்த்தோம். 268லேருந்து 274 வரைக்கும் பார்த்தோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாட்சி பேர் முருகனுக்கரு.